Hi, hello guys, welcome to Unbelievable Answers. In the video, olden days la kutravaligalukku kodutha kodooramana oru punishment pathi therinjikalam. So video skip pannaam paarenga, vaanga video ku pogalam. பழங்காலத்தில் கிரேக்கர்கள் குற்றவாளிகளுக்கு கொடுத்த தண்டனையில் பிரேசன் புல் டார்ச்சர்ன்றது நினைக்க முடியாத அளவுக்கு ரொம்பவே கொடூரமானது. இந்த தண்டனையை கண்டுபிடிச்சரோட பேர் ஃபெரிலியஸ். இந்த காலையை முழுக்க முழுக்க புரோன்ஸ் என்ற உலோகத்தினால தயாரித்து அதன் வயிற்று பகுதியில் ஒரு ஆள் உள்ளே போகிற அளவுக்கு ஒரு துளை போட்டிருக்காங்க. இந்த துளை வழியாக குற்றவாளியை உள்ளே போட்டு மூடிட்டு காளையோட அடிப்பகுதியில் நெருப்பை மூட்டுறாங்க. கொஞ்ச நேரத்தில் உள்ளே இருக்க குற்றவாளி சூடு தாங்க முடியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கத்தி கூச்சல் போட்டு கருக ஆரம்பிப்பான். ஸோ அந்த அலறல் சத்தத்தை வெளியே இருக்க மக்கள் கேட்கறதுக்காக காளையோட வாய்ப்பகுதியில் ஒரு இசைக்கருவியை வச்சிடறாங்க. அதில் இருந்து வர்ற சத்தம் உண்மையான காளை உறுமுற சத்தம் மாதிரி இருந்துச்சாம். இது இல்லாமல் குற்றவாளியோட உடல் கருகி வெளிவரும் புகை துர்நாற்றம் வீசும்னு காளையோட மூக்கு பகுதியில் வாசனை திரவங்களில் வச்சிடறாங்க. இந்த தண்டனையை ஃபெரிலியஸ் அரசர்கிட்ட சொல்லும்போது அரசருக்கு இது வேலை செய்யுமான்னு சந்தேகம் வந்துடுது. ஸோ அதை கண்டுபிடிச்ச ஃபெரிலியஸையே உள்ள போட்டு எரிக்கிறாரு. அப்படி எரிக்கும்போது ஃபெரிலியஸ் போட்ட சத்தம் உண்மையான காலை உருமுற மாதிரி இருந்துச்சான். தவளை தன்வாயால் கெடும்னு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ஃபெரிலியஸ் வாழ்க்கையில உண்மையாவே நடந்திருக்கு. கேட்குற காதுகளுக்கு கசப்பா இருந்தாலும் இப்படியெல்லாம் ஒரு தண்டனை இருந்திருக்குன்னு காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த காலத்துல நீங்க ஒரு ராஜாவாகவோ இல்ல ராணியாகவோ இருந்தா இந்த பிரேசன் புல் தண்டனையை யாருக்கு கொடுப்பீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. பாய் பாய், see you soon in next video.